ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவகாமி நிலையா. இன்னைக்கு நவராத்திரி ஸ்பெஷல் வீடியோ பார்க்க போறோம். நவராத்திரியை பற்றி நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. ஆனா நவராத்திரியின் போது நாம செய்யக்கூடாத சில விஷயங்களும் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு 10 விஷயங்களை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். இந்த வருஷம் நவராத்திரி விழா வந்து அக்டோபர் 15 முதல் அக்டோபர் 24 வரை இருக்கும். சரதிய நவராத்திரியின் போது துர்கா தேவியின் 9 வடிவங்களை வழிபடுவது ரொம்பவே நல்லது. இந்த 9 நாட்கள் துர்கா தேவியை வழிபாடு செய்தால் வாழ்வில் மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் செல்வம் பெருகும் என்பது நம்பிக்கை. நவ என்றால் 9 மற்றும் ராத்திரி என்றால் இரவு. இந்த 9 நாள் திருவிழாவின் போது மக்கள் வந்து துர்கா தேவியின் 9 அவதாரங்களுக்கும் விரதம் அனுசரித்து பிரார்த்தனை செய்வதுண்டு. 8வது அல்லது 9வது நாளில் அனுசரிக்கப்படும் கன்னியா பூஜைக்கு பின் இந்த விரதம் வந்து முடிவடையும். செல்வ செழிப்பிற்காக இந்த 9 நாட்களிலும் நாம வந்து பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகளும் இருக்கு. அந்த விதிமுறைகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். நவராத்திரியின் இந்த 9 நாட்கள் இருக்கும் போது நம்ம வந்து நகங்கள் மற்றும் முடிகளை வந்து வெட்டுவது போன்ற செயல்களை வந்து கண்டிப்பா செய்யவே கூடாது. அந்த மாதிரி செய்யும் போது தேவியின் கோபத்துக்கு நாம ஆளாக நேரிடும். அலுவலகம் செல்லும் ஆண்கள் வந்து 1 முறை இல்லனா 2 முறை வந்து ஷேவ் செஞ்சுக்கலாம். ஆனா வந்து 9 நாட்களுக்கும் வந்து முடி மற்றும் நகங்களை வெட்டுவதை வந்து தவிர்த்துக்கலாம். இந்துக்களுக்கு வந்து இது ஒரு முக்கியமான பண்டிகை, அதனால இந்த 9 நாட்களுக்கும் அசைவ உணவுகளையும் வந்து தவிர்க்கணும். இது தவிர பூண்டு, வெங்காயம் மற்றும் மதுபானம் இந்த மாதிரி பொருள் எல்லாம் வந்து நவராத்திரியின் போது அருந்துவது நல்லதாக கருதப்படுவதில்லை. நவராத்திரியின் போது எலுமிச்சை பழத்தை கூட வந்து நாம வெட்டுவது, பிழுவது போன்ற செயல்களும் கூட வந்து அசுப செயல்களாவே கருதப்படும். ஏன்னா இந்த எலுமிச்சை வந்து துர்கையின் பொருள்னு சொல்லுவாங்க. அதனால இந்த எலுமிச்சை பழத்தை வெட்டினால் அன்னையின் கோபத்திற்கு நாம ஆளாகலாம். நவராத்திரி உண்ணாவிரதத்தின் முழு நோக்கமும் வந்து நம்ம உடல்ல இருக்கிற நச்சுக்களை நீக்கி ஆரோக்கியமாக்குவது தான். அதனால குறைந்த எண்ணெய் மற்றும் மசாலா பொருட்கள் வந்து அதிகமா இல்லாத சாத்விக உணவை தான் நாம இந்த நேரங்கள்ல உண்ண வேண்டும். இந்த நவராத்திரி விரதத்தின் போது வந்து நாம பொரித்த உணவுகளை கண்டிப்பா தவிர்க்க தான் செய்யணும். நாம நவராத்திரியின் போது விரதம் இருப்பது பொதுவான ஒரு சடங்கு. ஆனா அந்த மாதிரி செய்யும் போது பட்னி மட்டும் இருக்கக்கூடாது. பட்னி இருக்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கலாம். அதனால நாள் முழுவதும் சிறிய சிறிய உணவா சாப்பிடலாம். அதாவது பழங்கள் இல்லனா சமைக்காத பச்சை காய்கறிகள் இந்த மாதிரி நாம சாப்பிடலாம். விஷ்ணு புராணத்துல நவராத்திரி விரதத்தை கடைபிடிக்கும் போது ஒருவர் மதியம் தூங்குவதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உண்ணாவிரதத்தால நாம அடையும் அனைத்து நல்ல கர்மங்களும் வந்து இந்த மாதிரி மதியம் தூங்குவதன் மூலமா நம்மை விட்டு போய்விடும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை. அதனால இந்த 9 நாட்களும் மதியம் வந்து தூங்குவதை தவிர்த்துக்கலாம். சில பேர் வீட்டில் நவராத்திரியின் போது அகண்ட ஜோதி ஏற்றுவது ஒரு வழக்கமாக வச்சுட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அகண்ட ஜோதி ஏற்றும் போது அது எல்லா நேரத்திலையுமே வந்து தொடர்ந்து எரிந்து கொண்டிருப்பதை உறுதி செய்ய யாராவது வீட்டில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கணும். அதை வந்து அடிக்கடி சரிபார்த்து நெய்யோ எண்ணெயோ சேர்க்கணும். நவராத்திரியின் போது விரதம் இருப்பவர்கள் வந்து பெல்ட், ஷூ போன்ற தோலால் செய்யப்பட்ட பொருட்களை கூட வந்து உபயோகிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏன்னா தோலால் செய்யப்பட்ட பொருட்கள் வந்து ஒரு உயிரை கொன்று தயாரிக்கப்பட்டது. ஆகவே இதை உபயோகிப்பது அசைவ உணவை உண்பதற்கு சமம்னு சொல்வாங்க. இந்த 9 நாட்களும் வந்து நாம அழுக்கான ஆடைகளை கூட நாம வந்து அணியக்கூடாது. நல்ல சுத்தமான ஆடைகள் பார்த்துதான் நாம வந்து அணியணும். இந்த நவராத்திரி நாட்கள்ல வந்து சில பேர் வீட்டுல வந்து தண்ணீர் மற்றும் தானியத்தால நிரப்பப்பட்ட கலசம் வந்து வைக்கிறது உண்டு. அந்த மாதிரி கலசம் வைக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அதை வந்து சரியான ஒரு முறையில பராமரிக்கணும். நவராத்திரியில் விரதம் இருக்கும் போது மற்றவர்களிடம் வந்து முரட்டுத்தனமாகவோ அல்லது இழிவாகவோ வந்து பேசக்கூடாது, அல்லது இழிவாகவோ நடந்து கொள்ளக்கூடாது. எந்த வித சண்டையிலும் வந்து ஈடுபடக்கூடாது. மற்றவர்களை கேவலமாகவும் பேசக்கூடாது. 9 நாட்களும் வந்து அமைதியாகவும் கண்ணியமாகவும் பணிவாகவும் இருக்க முயற்சிக்கணும். இது வந்து உங்களோட விரதத்திற்கு ஒரு நல்ல பலனை தரும். இது எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனா ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். இந்த விதிமுறைகள் எல்லாம் நாம வந்து பின்பற்றி நவராத்திரியின் 9 நாட்களும் விரதம் இருந்து 6 மணிக்கு மேல நம்ம வீட்டுல விளக்கேற்றி அந்த அம்பிகையை வழிபட்டால் நம் வாழ்வில் வறுமைகள் நீங்கி செல்வ செழிப்பை அந்த அம்பிகை அருள்வாள். ஆயுள் பலம் கூடும். குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வாழ்வில் நமக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூடும். 9 வருடங்கள் வந்து தொடர்ச்சியாக விரதம் இருப்பவர்களுக்கு வாழ்வில் எந்த குறையும் இருக்காது. நமக்கு பின்னால் வரும் சந்ததியினருக்கும் இது புண்ணியமாகும். கலைமகளும் மலைமகளும் திருமகளும் வம்சத்திற்கு அருள் புரிவார்கள் என்பது நிச்சயம். அதனால இதையெல்லாம் மனதில் கொண்டு இந்த விதிமுறைகளை கடைபிடிச்சு விரதம் இருந்து அந்த அம்மனுடைய அருளாசியை பெறணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இதோட இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.